अंजलि से अदान प्रचन का अन्न वेलमुरुगन मकल मत्तियில सेक्कக்கூடாது அன்னதானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தாஸ்மாக் கடை எடப்பாடி திறந்திருக்குது மூடி வைக்க வேண்டியதானே அதுக்கெல்லாம் வந்து கோட்டத்துல உலந்து அடிச்சு போய் குவார்டர் வாங்கி குடிக்கிறதுக்கெல்லாம் சட்டம் திறந்து விட்டுருக்குது ஆனா என் கணவருக்கு வருஷம் ஒரு முறை நான் எந்த விதமான என் வீட்டுல எந்த விதமான நிகழ்ச்சியும் வருஷம் ஒரு முறை என் புருஷனுக்காக தமிழ்நாடு முழுக்க இளைஞர்களும் பெண்களும் திரண்டு வந்து இந்த இடத்துல அஞ்சலி செலுத்துறது வயிறு எரிஞ்சு ஏன்னா வருகிற சட்டமன்ற தேர்தல் இன்னும் 3 மாதங்களே இருக்கிறதுனால அண்ணன் வேல்முருகன் அவர்கள் வரக்கூடாது ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் இங்க வந்து அஞ்சலி செலுத்தி அது இது வந்து அரசியல் காரணமா மாறிட கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துக்காக வேண்டி இந்த எடப்பாடி அரசு வந்து எங்களை வந்து இன்றைக்கு சாமி கும்பிடுவதற்கு ஒரு கொரோனா என்ற ஒரு நோய்க்காக எங்களை வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது இது எவ்வளவு பெரிய அநியாயம் என்று தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அடுத்த 5 ஆண்டுகுள்ள இந்த எடப்பாடி அரசு துரத்தி அடிக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோளாக சபதமாக ஏற்கிறேன் என்னுடைய கணவருடைய நினைவு நாளில் ஒவ்வொரு ஆண்டு நான் வயிறறிந்து வயிறறிந்து இந்த நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது உண்மையான தமிழ் மக்களா இருந்தா எங்கள் முன்னாடி எங்கள் பின்னாடி கைகோர்த்து நின்று இந்த ஈரப்பனார் சமாதிக்கு வருவதை தடுப்பதை இந்த எடப்பாடி செயலலிதா தீர்மானிக்கின்றாரோ அவர்கள் அடுத்த ஆண்டு 5 ஆண்டுகள் இந்த நாளிலே நான் வயிறு அறிந்து இந்த நாளிலே என் புருஷன சாகடிக்கப்பட்ட அந்த ஏடிமுக அரசு ஒளிந்து போக வேண்டும் என் கணவருடைய நிச்சயமா எந்த அரசு ஆதரித்தாரோ அந்த அரசு அமைய வேண்டும் என்று இந்த நாளிலே கண்ணீரோட மக்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு வேண்டுகிறேன் இந்த இடத்துல ஒரு மனைவெட்டம் கட்டுறதுக்கு மறுக்கிறது நான் வந்து நிம்மதியா மக்களோட மக்களாடி நின்று சாமி கும்பிடுறதுக்கு மறுக்குது இது எவ்வளவு பெரிய கொடுமை என்று தமிழ்நாட்டு மக்களாகி நீங்களே பாருங்கள் நீங்களே பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான அரசு உங்களுக்கு தேவையா என்பதை நான் இந்த வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் என்ன எம்மை நான் சார்ந்திருந்த வாழ்வுரிமை கட்சி தலைவர் வந்து அஞ்சலி செலுத்த கூடாதுங்கிறது அந்த கட்சி சார்ந்தனா இருப்பதனால் அந்த கட்சி வளர்ந்து விட கூடாது தமிழகத்தில் என்பதை ஒருபோதும் மக்களாகி நீங்கள் நல்ல மக்களாக இருந்தால் அடுத்த 5 ஆண்டுகளை வேற ஆட்சி அமைந்து இந்த மண்ணிலே என் கணவருக்கு ஒரு மணிமண்டபம் இந்த இடத்துல எழும்ப வேண்டும் என்றாலே நான் சத்தியம் செய்து வேண்டுகின்றேன் என் கணவருடைய சக்தி இருந்தால் அது நடக்கட்டும் இல்லை என்றால் ஆகட்டும் இதுதான் என்னுடைய வேண்டுதலாக நான் வைக்கின்றேன்.